ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாக குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவரை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்காக ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஒரு சின்ன சைஸ் பட்டை 3 ஏலக்காய் 3 கிராம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 2 வெங்காயம் வந்து சின்ன வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் நார்மல் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும். இந்த மசாலா அரைச்சி இந்த வெரைட்டி ரைஸ் செய்யும் போது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து தக்காளி ஓரளவு மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கும் போது நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவராக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேணாம், ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். போட்டு ஓரளவு நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிப்போம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகிற ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம இந்த கோகோனட் தான். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லைனா துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் சேர்க்கும் போது. இந்த தேங்காயையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இதிலே வந்து நம்ம மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த 2 மசாலா மட்டும்தான், வேறு எதுவுமே ஸ்பைசஸ்க்காக நம்ம ஆட் பண்ணலை. கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு ஏற்ற சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து நம்ம தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை பேஸ்ட்டை அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த சாம்பார் தூள் போடும்போது இந்த அந்த வெரைட்டி ரைஸோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணேன். இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம கூல்டவுன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைன்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைக்கவும் தான் நல்லா பேஸ்ட்டாக கிடச்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறமேல ஒரு நார்மல் பேன் எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேல நம்ம வந்து ஹாட் வாட்டரை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எண்ணெயில் வந்து நம்ம வந்து அந்த காலிஃப்ளவரை வந்து போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்ச நேரம் வந்து சாட்டே பண்ணணும். அந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக வந்து ஸ்பைசஸ்க்காக வந்து மிளகாப்பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெறும் சில்லி பவுடர் தான், வேறு எந்த எதுவுமே கலந்த மசாலா கிடையாது. இந்த எண்ணெயில் வந்து இந்த மசாலாஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது அந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு தனி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், தனி டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நம்ம ரைஸ்லேயுமே போட்டிருக்கோம், நம்ம மசாலா அரைக்கும் போதும் போட்டிருக்கோம். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். அவ்வளோதான் இந்த வெரைட்டி ரைஸ். இதை அரைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், மீதி எல்லாம் செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து நல்லா ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம லைட்டாக வந்து அந்த ஜாரை அலசி ஊற்றுற தண்ணி மட்டும்தான் இருக்கணும். நம்ம அதிகமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து மசாலாவில் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நம்ம குக் பண்ணணும். ஃபைனலாக வந்து நான் வந்து மல்லி இலை வந்து போட்டிருக்கேன். மல்லி இலையும் போட்டிருக்கேன். அதுவும் வந்து நல்லா ஓரளவு அந்த ஸ்மெல் வந்து நல்லா உள்ளே இறங்கும். அதனால் நம்ம நல்லா கிண்டி விட்டு பாருங்கள். நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு எல்லாமே வந்து நல்லா ஈவனாக வந்து குக் ஆகி வந்திருக்கும் மசாலாஸ் எல்லாமே வந்து. இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட வெரைட்டி ரைஸ் வந்து காலிஃப்ளவர் வெரைட்டி ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாகவும் குயிக்காகவும் நம்ம செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடும்போது குழந்தைங்க வந்து மிச்சம் வைக்காமல் வந்து சாப்பிட்ருவாங்க. மசாலாஸோட ரைஸ் போட்டு கிண்டும் போது நம்ம வந்து பார்த்து கிண்டுங்க. ரொம்பவே உடச்சிடாதீங்க, அது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். பாஸ்மதி ரைஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.